ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வீக் எஜுகேஷன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் கூட தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, ஈஃபில் டவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு ஈஃபில் டவர் எங்கே இருக்குதுன்னு தெரியும், தெரியல அப்படின்னா இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. ஈஃபில் டவர் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. 1889 வருடம் ஃப்ரெஞ்சு புரட்சி ஆண்டு விழா அப்படின்ட்டு ஒரு ஆண்டு விழாவை நடத்தியிருக்காங்க. அந்த ஆண்டு விழாவில் ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது தான் இந்த ஈஃபில் டவர். இந்த ஈஃபில் கோபுரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே உச்சியில் ஃப்ரான்ஸ் நாட்டோட கொடியை அந்த ஆண்டு விழாப்பை ஏற்றிருக்காங்க. அப்போ ஒரு காட்சி பொருளாக தான் உருவாக்கப்பட்டது இந்த ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் எப்போ சரியாக கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, March 31, 1889 தான் வந்து ஃபஸ்ட்டு கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிக்கப்பட்ட உடனே அந்த உச்சியில் ஃப்ரான்ஸ் நாட்டு கொடியும் ஏற்றிடுறாங்க. இந்த ஈஃபில் டவரோட சீஃப் இன்ஜினியராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன். இவரும் ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் தான். 1884 எப்படி இந்த ஈஃபில் டவரை கட்டலாம் அப்படிங்கிற முயற்சியில் 3 வருடங்களாக தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்காரு. 3 வருடங்களாக தொடர்ச்சியாக ஈடுபட்டு 1887 இவர் ஃபைனலாக ஒரு டிசைனை கொண்டு வராரு. கொண்டு வந்து ஓகே, நாம் இதே பிளான் படி செய்யலாம் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சு 1887 சரியாக ஈஃபில் டவர் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாம்லாம் இப்போ வியந்து பார்க்குற இந்த ஈஃபில் டவரானது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஃபில் டவரை கட்டுறதுக்கு எக்கு அப்படிங்கிற ஒரு மெட்டல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய எடை மட்டும் பார்த்திங்கன்னா 7300 டன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஃபில் டவர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மெட்டல் பீசஸை கொண்டு தான் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மொத்தம் எத்தனை பீசஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 18038. அந்த பீசஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நெட்டு தேவைப்படும். அந்த நெட்டு எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25 லட்சம் நெட்டுக்களை ஜாயின் பண்ணுறதுக்காகவே பயன்படுத்தியிருக்காங்க. ஈஃபில் டவரோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 10,000 டன்கள். அதில் ஒருத்தர் குறிப்பிடுத்திருக்கிறாரு, அதில் யூஸ் பண்ணப்பட்ட பெயிண்ட்டோட எடை மட்டும் பார்த்தீங்கன்னா 40 டன்களாம். இந்த ஈஃபில் டவரோட அடியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் அளவு பார்த்தீங்கன்னா 1,28,186 ஸ்கொயர் மீட்டர்ஸாம். நம்ம ஈஃபில் டவரோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324 மீட்டர்கள். இந்த 324 மீட்டர்களானது உலக உயரமான டவர்களின் பட்டியல் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் பார்க்கும் பொழுது 32வது இடத்த ஈஃபில் டவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு. இந்த ஈஃபில் டவரை நாம் படிக்கட்டுகள் மூலமாக தான் ஏற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1665 படிக்கட்டுகள். இவ்வளோ பெரிய ஈஃபில் டவரை கட்டி முடிக்கிறதுக்கு ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா 78 லட்சங்கள். அது மட்டும் இல்லாமல் இது இந்த 78 லட்சங்களானது 1800களிலேயே செஞ்சுருக்காங்க. உலகத்திலேயே இவ்வளோ பெரிய உயரமான டவர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் 32வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த ஈஃபில் டவரானது மொத்தமாக எவ்வளோ நாளில் கட்டி முடிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. இவ்வளோ பெரிய டவரை வெறும் 2 வருஷம் 2 மாதம் 5 நாளில் 300 பேர்களை மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே நம்புறதுக்கு அதிசயமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோவோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.